ஹலோ, இன்னொரு தடவை நீ சோஷியல் மீடியா பக்கம் வந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல முட்டா பசங்களா? ரவுடித்தனம் பண்ணாலும் பரவாயில்ல, சில்லறத்தனம் பண்றீங்க. சாப்பிட்டியாமா? ஓ தேவி, குடிச்சிருக்கியா? ஜேபியோட அப்பா அவன்கிட்ட எப்பவுமே ஒன்று சொல்லுவார், வெளில போறப்ப வாய் வச்சுட்டு சும்மாறா சும்மாறான்னு. ஆனா ஜேபி அவங்க அப்பா சொல்றது எப்பவுமே கேக்குறது. என்னால அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்காக ஒருத்தரும் அழைச்சு பேசி பாருங்கோல. இப்ப மணி 9 ஆகுறது, சண்டே நைட்டு. அவன் மட்டும் போதையில் இல்லாம இருந்தாலும் வச்சுக்கோ, அவன் தான் நம்ம மாத்து மாப்பிள்ள. ஹலோ ஆண்டி, இன்னைக்கு உங்க பொண்ணு அவ லவரோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கா. அந்த பையன் பொம்பளை கிட்ட மட்டும் இல்ல, ஆம்பளை கிட்டயும் வலிஞ்சு பேசுவான். ஸ்மைல் சார், ஆடாதீங்க சார், ப்ளீஸ். அப்படியே இடுப்பு குச்சு ஒரு அமுக்க வாங்க சார். ஃபைவ் டைம்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீ ஏன் இன்னும் செலக்ட் ஆகலப்பா? பிராமணா மத்தவாளோட பிராமணனை கொடுத்து படிச்சாதான் உயிர் வாழ முடியும். சவுண்டியா? யா, நீங்க மட்டும் தான் போஸ்டிங்ல இருப்பீங்களா? நாங்களா இருக்க கூடாதா? தட்ட 5 ரூபாய் ஓடும், கை வலிக்க மணி ஏட்டலாம், வந்து பங்கு போடு. இவனுக்கெல்லாம் ஜாப் கிடைக்காது, சான்ஸே இல்ல. கண்ட கண்ட கவிஷடெல்லாம் அர்ச்சகராகவும் துடிக்கிறதுனா? அப்ப நீங்க ஜாதி என்னன்னு தெரிஞ்சுதான் மார்க் போடுறீங்க. உங்க யாரும் இல்லைன்னு கேட்டாங்க. கேட்டாங்க முடிப்பா? கேட்டாங்க அண்ணாவா? கேட்டாங்க மாமாவா? இல்ல கேட்டாங்க ஒய்யா? கேட்டாங்க சாமி. சாமி இப்ப தெரிஞ்சுக்க நீ யாருன்னு சொல்லிட்டு. ஏழையில என்ன பூணூல் போட்டாவா போடாதவா? பணக்காரனுக்கு இந்த கோட்டால சலுகை கிடைக்கிற வரைக்கும் எதுக்காக இந்த ரிசர்வேஷன் ஆரம்பிச்சாங்களோ அது 100 வருஷம்லாம் நடக்காது. இன்னைக்கு யார் வேணும்னாலும் இவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு, வருமானம் அண்ணா வரும்னு ஆசைப்பட்டு நாங்களும் அர்ச்சகராகவும் சண்டை போடலாம். இது எங்க உரிமை? அப்படியெல்லாம் கவர்மெண்ட்ல ரூல்ஸ் இல்லையே. கஷ்டப்படுற ஏழைக்கு தான் இந்த கோட்டாவில வேலை கிடைக்கணும். தாசர், ரஞ்சித் தாசர். நாங்க போட்ட 1 ரூபாய் காணிக்க ஏத்துக்குதே, எங்க ஆளுங்க பூஜை பண்ண ஏத்துக்காதா?